ஒமிக்ரான் பரவலை தொடர்ந்து இந்தியாவின் மூன்றாவது அலை மிக வேகமாக பரவி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 258,850 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 8,209 பேர் ஒமிக்ரானால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று மட்டும் நோய் தொற்றால் இந்தியாவில் 385 பேர் உயிரிழந்துள்ளனர். 153,747 பேர் நோய் தொற்றில் இருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 150 கோடியே 20 லட்சம் டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 23,975 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நோய் தொற்றால் 22 பேர் ஒரே நாளில் இறந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 12,484 பேர் நோயிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தமிழகம் முழுவதும் 131,007 பேர் சிகிச்சையில் உள்ளனர். தடுப்பூசி செலுத்திக் கொள்வோம், முகக்கவசம் அணிவோம், சமூக இடைவெளியை கடைபிடிப்போம், கொரோனாவை வெல்வோம். இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன்னுடன்.